செய்ய வேண்டிய முக்கியமான கடமை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 12:14 வசனத்தை அதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஊழியர் விசுவாசி என்ற நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஊழியர்களாகிய நாங்கள் பெற்றோர்களைப் போல் இருக்கின்றோம், நீங்கள் பிள்ளைகளைப் போல் இருக்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். எழுத்தின்படி இந்த வார்த்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஊழியர்கள் என்ற நிலையில் அல்ல, பெற்றோர்கள் என்ற நிலையிலே நாம் தியானிப்போம். பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் மிக தலையாய ஒரு கடமை இருக்கிறது. நமது கரங்களிலே தேவன் தந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அவர்களை வெறுமையாக நாம் விட்டுவிட கூடாது. அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? குறிப்பாக உலக பிரகாரமாக நாம் வாழும் பொழுது உலகத்தில் வாழ்வதற்கு பணம், பொருள், செல்வம் தேவைப்படுகின்றது. அந்த விஷயங்களிலும் பெற்றோர்கள் கரிசனையாக இருந்து தங்களிடத்தில் இருப்பவைகளை தாங்கள் அனுபவிப்பதோடு கூட தங்கள் பிள்ளைகளும் வருங்காலங்களில் அனுபவிக்கிறதற்கு ஏதுவான நிலையிலே அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கருதி செயல்படுத்த வேண்டும். நல்ல நீதியான முறையிலே வேலை செய்து அல்லது தொழில் செய்து பணங்களை சம்பாதித்து அவைகளை வேதம் கூறுகின்ற நல்ல முறையிலே செலவுகள் செய்து பிள்ளைகளுக்கான எதிர்காலத்து காரியங்களையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். நம் கையில் கிடைக்கிற எல்லாவற்றையும் நாமே செலவழித்து முடித்து விட்டோம் என்றால் அது சரியாகாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதிலே சில காரியங்களை நாம் வைத்து வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து சுதந்திரித்த இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. நாம் நம்முடைய காலத்தில் சம்பாதித்து சேர்க்கிறவைகளும் கூட இருக்கின்றன. ரெண்டையும் குறித்து கவனத்தோடு இருந்து நாம் செயல்படுத்த வேண்டும். சுயநலவாதிகளாக நாம் போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. தேவனுக்குள்ளதை தேவனுக்கு செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், நமக்கானதை நாம் வைத்து கவனமாக பரிபாலித்து செயல்படுத்த வேண்டும். அதே வேளையிலே நாம் வீண் செலவாளிகளாக இருந்து வீணாக பணங்களையோ பொருளையோ செல்வத்தையோ களைந்து விடுவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. எனவே அதிக ஞானத்தோடு கவனத்தோடு செய்ய வேண்டும். நாம் உழைக்க வேண்டும். உழைப்பு என்பது தேவன் மிகவும் விரும்புகிற காரியம். உழைப்பு இல்லாமல் இந்த பூமியில் பிழைப்பு இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆதி ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கி வைக்கும் பொழுதே தேவன் சொன்னார், இந்த தோட்டத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும், நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். கனி பறித்து புசிக்கலாம், அதே வேளையிலே நீ பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்திலும் நீ உழைக்க வேண்டும். நீ உழைக்கும் பொழுது இன்னும் அதிகமாக உனக்கு பலன் உண்டாகும், அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று சொன்னார். எனவே இந்த உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பிலே கரெக்டாக இருக்க வேண்டும். உழைப்பிலே நீங்கள் குறைவுபடக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே உழைப்பதிலே விட்டு பின்வலிக்க கூடாது. சின்ன உழைப்பாக இருந்தாலும் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார், அதற்குரிய மேன்மையை கர்த்தர் கட்டாயமாக தருவார். அல்லேலூயா.
அந்த உழைப்பிலும் தேவனை முன்னிறுத்த வேண்டும். ஜபத்திலே நீங்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டும், ஜபித்து செய்ய வேண்டும். தேவனை முன்னிறுத்தி தெய்வ விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் அந்த உழைப்புகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது கட்டாயமாக உங்களுக்கு பேர் ஆசீர்வாதமாக காணப்படும். இது உலக பிரகாரமான காரியங்கள், வீணாய் செலவு பண்ணாதிருங்கள். அதே வேளையிலே சுயநலம் பிடித்து உங்களுக்காக மட்டும் கோட்டை கட்டி வைக்கிற நிலையிலும் இருக்காதிருங்கள். தேவனை முன்னிறுத்துங்கள், தெய்வ விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் காரியங்களிலே முன் செல்லுங்கள். உழைக்க சலிப்படையாதிருங்கள், உழைத்து கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நேரத்தை திருடி உழைக்க வேண்டாம். தேவனுடைய நேரம் தேவனுக்கு, ஜபம் ஆராதனை அதெல்லாம் தேவனுக்கு, மற்றபடி நாம் உழைக்க வேண்டிய நேரம் நன்றாக உழைக்க வேண்டும். இப்படி பூமிக்குரிய காரியங்களில் நாம் கவனமாக இருக்கும் பொழுதே இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய சில சம்பாத்தியங்களை நமது பிள்ளைகளுக்காக கட்டாயமாக சம்பாதித்து வைக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய சம்பாத்தியங்கள் சிலவேளை நினைத்த அளவுக்கு நமக்கு சம்பாதித்து வைத்து விட முடியவில்லை என்றாலும் கூட, நான் சொல்ல போகிற வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய சம்பாத்தியங்களை நாம் எல்லாரும் செய்ய முடியும், அதை நாம் நிறைவாக செய்து விடுவோம் என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்றவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிக முக்கியமான தேவையான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே இதில் உள்ள ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் இதை ஒன்று மனதிலே சரியாக பதித்து கொள்ள வேண்டும் என்று மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த பெற்றோர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம், நீதிமொழிகள் 14:26 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை சம்பாதிக்கிறது பெற்றோருடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோருக்கு, பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனங்கள் உங்கள் இருதயங்களில் பதிய வேண்டும் என்று நான் மிகவும் வாஞ்சிக்கிறேன். நாம் தேவ பயத்தோடு வாழ்வது ஒரு பெரிய சம்பாத்தியம். நமது பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை சம்பாதித்து வைக்கின்றோம். அருமையான பெற்றோர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவ பயத்தோடு கூட வாழுகிறீர்களா? தேவனுக்கு நான் பயப்படுகிறேன், தேவ பயத்தோடு வாழுகிறேன் என்ற ஒரு நிலை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அது ஒரு சம்பாத்தியம். நாம் வெளியில் போய் உழைத்து வேலை செய்வது போல தேவ பயத்தோடு வாழ்வதே ஒரு பெரிய சம்பாத்தியம். அந்த சம்பாத்தியத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவல். இந்த உலகம் பாதுகாவலற்ற ஒரு உலகமாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எதற்கும் பாதுகாவல் இல்லை, உயிருக்கும் பாதுகாவல் இல்லை, உடைமைகளுக்கும் பாதுகாவல் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமம் பெருகிவிட்டது, அநியாயம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, பயங்கரமான தீமைகள் உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயங்கரம் நிறைந்த உலகம் வேத வசனத்தின்படி இன்னும் கடைசி நாட்கள் கொடிய நாட்களாய்த்தான் மாறும் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். ஒரு பக்கம் அந்த கொடிய காலங்களில் தெய்வ மக்கள் பாதுகாக்கப்படவும் அந்த தீமைகள் குறைக்கப்படவும் நாம் ஜெபிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றது. அல்லேலூயா. எனவே இன்னும் கொடுமையான காலம் என்றால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கே எப்படி இருக்கிறது. 10 வருடங்கள் கூட கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் தலையெடுத்து நிற்கின்ற காலங்களிலே இந்த உலகம் இன்னும் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அப்போ இந்த உலகத்திலே ஒரு பெரிய பாதுகாவல் அடைக்கலம் நமது பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு எளிய வழி என்னவென்றால், தேவாதி தேவனுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் சில கஷ்டத்துக்குள் ஆகி, சில நெருக்கங்களுக்குள் சிக்கி, உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியத்தில் பாதுகாவல் இல்லாமல் போய்விட்டது என்று வேதனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பெற்றோரும் தயவாக இந்த வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூட நீங்கள் சிந்தனை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை, கர்த்தாவே, என் பிள்ளைக்கு நீர் ஏன் இந்த காரியத்திலே நீர் அடைக்கலம் கொடுக்கவில்லை,
ஏன் பாதுகாவல் அந்த விஷயத்தில் இருக்கவில்லை, நான் எங்கேயாகிலும் தேவ பயத்தில் குறைவுபட்டிருக்கிறேனா என்று நமது பாகத்தை நாம் ஒன்று அலசி பார்ப்பது நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எனவே அருமையானவர்களே, நாம் கட்டாயமாக பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவ பயம் நம்மிடத்தில் இருக்கணும். தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய வேதத்தை கட்டாயமாய் வாசித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி எடுப்பேன். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், அப்போ தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். தேவ வார்த்தையை நான் வாசித்து பார்ப்பேன், என்ன இருக்கிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார். அதுதான் தேவ பயம். தேவனுக்கு பயப்படுகிறேன் ஆனால் நான் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, நான் பைபிளை சும்மா வாசிக்கிறேன், பைபிள் வாசித்தாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை என்று சொன்னால் தேவ பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே அந்த தேவ பயம் இருக்கிறது என்பதை நம்மிலே நாம் கண்டுபிடிப்பது இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவு நாம் மதிப்பு கனம் கொடுத்து அதை பயன்படுத்துகிறோம், அப்படி தேவ பயத்தை வெளிப்படுத்துகிறோம். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், ஆகவே தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே என் காரியங்கள் வாய்க்க வேண்டும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இதை எப்படி செய்யட்டும் ஆண்டவரே. அது தேவ பயம் இருந்தால் தேவனை நோக்கி நான் கேட்பேன், நான் கர்த்தரிடத்திலே சில காரியங்களுக்காக காத்திருப்பேன், அவர் என்ன சொல்லுகிறார். தேவ பயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி தேவ பயம் இருக்கும் பொழுது என் வார்த்தைகளிலே நான் கவனமாக இருப்பேன். தேவனுடைய தேவ பயம் இல்லாதவர்கள் வாயில் வந்தபடி பேசுவார்கள், அவர்களுக்கு தேவ பயம் கிடையாது. ஓ, தேவன் கேட்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பா. அப்போ கர்த்தர் கேட்கிறாரே, நான் யார்கிட்டயோ பேசுறேன் ஆனா இது கர்த்தருடைய செவிகளிலும் விழுகிறது. தேவ பயம் இருந்தால் நமது வார்த்தைகள் கவனமாக இருக்கும். கடினமான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், குற்றம் சாட்டுகிற வார்த்தைகள், இப்படிப்பட்டதான அந்த மாதிரி துணிகரமான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வராது. ரொம்ப கவனமா இருப்போம். ஐயோ, தேவன் பார்க்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் கவனமா இருக்கணும், நான் கவனமா இருக்கணும். அது போல நாம் செய்கிற காரியங்கள், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற ஒன்று எழும்பிக் கொண்டே இருக்கும். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிறேன், நான் ஏதாவது ஒன்றை செய்து அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விட்டதென்றால் அது நஷ்டமாய் கஷ்டமாய் மாறிவிடுமே, என் தேவனோடு எனக்குள்ள உறவை பாதித்து விடுமே என்று சொல்லி ஒரு எண்ணம், உணர்வு யாருக்குள் இருக்கும், தேவ பயம் உள்ளவர்களுக்குள் அந்த உணர்வு இருக்கும். அப்போ பயந்து ஐயோ இதை செய்யக்கூடாது, ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, ஆகவே இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது நமக்கு வேண்டாம், இது ஒருவேளை பார்வைக்கு ஆசீர்வாதம் போல தெரிந்தாலும் வேண்டாம், ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாதது. யார் அப்படி விடுவார்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள். தேவ பயம் என்பது நமது வாழ்வில் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வெளிப்பட வேண்டும். தேவ பயம், தேவ பயம் உள்ளவர்கள் தங்களுக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். சின்ன பிள்ளையிலே அவர்கள் அவர்களை விட பெற்றோர் பெரிய ஆட்களாக இருக்கிறதுனால பயந்து கீழ்ப்படிவார்கள். ஆனால் கொஞ்சம் வாலிபத்தில் வரும் பொழுது அந்த பயம் இருக்காது. ஆனால் தேவ பயம் இருக்கணும். தேவனுக்கு பயந்து என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் ஆசிரியருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை நடத்துகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் ஊழியருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அந்த தேவ பயம். அப்போ தேவ பயம் உள்ளவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எல்லா காரியங்களிலும் வார்த்தை செய்கை நடக்க எல்லாத்திலும் கவனமாக இருப்பார்கள். இதுதான் தேவ பயம். இன்றைக்கு அன்பான பெற்றோரே, உங்கள் வாழ்க்கையில இந்த தேவ பயத்தின் விஷயத்துல எங்கே குறைவுகள் இருக்கின்றதோ அதை நீங்கள் கண்டுபிடித்து கட்டாயமாக சரி பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் காலங்களுக்கு நல்ல அடைக்கலத்தை, நல்ல பாதுகாவலை சம்பாதித்து வைக்கின்றீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயமாக செய்யணும். ஏன்னா வர வர காலங்கள் மோசமாக போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீர பிரகாரமான பாதுகாவல் வேண்டும். நோய்கள், பொல்லாத வியாதிகள், இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது எத்தனை பயங்கர பயங்கரமான நோய்கள், திடீரென்று பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள், சிலர் இல்லாமல் போய்விடுகிறார்கள், ரொம்ப சங்கடமான நிலைகள், சரீரத்திற்கு பலவித பயங்கர பாதிப்புகள் இருக்கிறது. இவைகளிலெல்லாம் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மனதிற்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாவல் தேவை. அவளுடைய மனம் கெட்ட வழியில் போகாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும்.
அவளுடைய மனம் கெட்ட நட்புகளுக்குள் ஆகிவிடாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி உள்ளத்திற்கு சிந்தனைக்கு பாதுகாவல் கர்த்தர் கொடுக்கிறவர். ஆவிக்கு பாதுகாவல் வேண்டும். நம்முடைய ஆவியிலே பிசாசானவன் வஞ்சக ஆவியை கொண்டு நுழைத்து விடக்கூடாது. நம்மை வழிவிலக செய்ய, நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடிய அந்த மாதிரி காரியங்களை கொண்டு வராதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்கு பாதுகாவல் வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் கட்டாயமாக பாதுகாவல் வேண்டும். இந்த மூன்று பாதுகாவலையும் எந்த பெற்றோராலும் கொடுத்து கொள்ள முடியாது. அதை கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும். அமேன். ஆனபடினாலே கண்டிப்பாக அந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அடைக்கலம் நமது பிள்ளைகளுக்கு வேண்டும். அந்த அடைக்கலம் வேண்டும் என்றால் அதை சம்பாதிக்க வேண்டியது பெற்றோராகிய நாம் தான். நாம் தான் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தேவ பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவ பயத்தோடு என்னுடைய காரியங்களை நான் செய்ய வேண்டும். அப்பொழுது கட்டாயமாக நான் கண்ணை மூடினாலும் என் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். இரண்டாவது நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இங்கே உத்தமத்தில் நடக்கிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை சம்பாதித்து வைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பெற்றோர் உத்தமத்தில் நடக்கிறோமோ அந்த உத்தமமான வாழ்க்கையாகிய அந்த காரியமே, அந்த உத்தமமான வாழ்க்கை என்பது ஒரு சம்பாத்தியம். எதை சம்பாதிக்கிறது? பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறது. பாக்கியம் என்றால் பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். வெறும் நான் முதல்ல சொன்னது போல பணத்தையும் பொருளையும் நாம் சேர்த்து வைத்துவிட்டு இப்பொழுது சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, தெய்வீகத்திலிருந்து தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைக்காம போயிட்டோம்னா அதை அனுபவிக்க கூட இவங்களால முடியாது. அதனால உலக பிரகாரமான அந்த பணம், பொருள், செல்வம் போன்ற காரியங்களை ஏராளமா சம்பாதிச்சு வச்சிருந்தா கூட நான் இப்ப சொல்ற காரியங்கள் இல்லாம போயிடுச்சுன்னா அதுவும் பயன் இல்லை. ஆனபடினால கட்டாயமாக செய்ய வேண்டியது ரெண்டாவது, பெற்றோர்கள் உத்தமத்திலே நடக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உத்தமத்தில் நடக்கிறீங்களோ சிலவேளை நீங்க நினைக்கலாம், நான் உத்தமத்தில் நடக்கிறதுனால எனக்கு இது நஷ்டம், நான் உத்தமத்தை காத்து கொண்டதுனால இன்ன காரியத்தை நான் இழந்தேன், இதுல நான் குறைவுபட்டேன், இப்படிலாம் இருக்கும். ஏன்னா தவறான வழியில நடக்கக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கு. தவறான வழியில் ஆசீர்வதிக்கப்படுவது, தவறான வழியில உயர்வு அடைவது, இதெல்லாம் நிறைய இந்த உலகத்தில் நடக்கிறதுனால நாம உத்தமமான வழியில் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்ப நாம நினைப்போம், நான் உத்தமத்தில் நடந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் இழந்து விட்டேனே, நான் விட்டு விட்டேனே என்று நினைப்பீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்க உத்தமத்தில் நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இன்னைக்கு ஒருவேளை இந்த தவறான வழியில் வருகிற ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் நீங்க இழந்திருப்பீங்க, ஆனா நிச்சயமாக வசனத்தின்படி உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பாக்கியத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த பாக்கியம் வரும் காலங்களில் வெளிப்படும். அதான் விசேஷம். இந்த ஒரு தவறான ஆசீர்வாதத்திற்காக நாம் அந்த பாக்கியத்தை இழந்து போகவே கூடாது. எனவே பிரியமானவர்களே, எந்த காரியத்திலும் உத்தமமாக நடவுங்கள். நமக்கு வேதம் கற்று வரும்பொழுது அந்த உத்தம வழி என்ன என்று நமக்கு தெரியும். வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தை பிரசங்கிக்கும் பொழுது நன்றாக கவனம் செலுத்தி கேட்டு அதை உள்ளத்தில் பதித்து இப்படி நாம வேதத்தின் வழியில் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த தேவன் வைத்திருக்கிற உத்தமமான வழி எது என்று நாம் நன்றாக அறிந்து கொள்வோம். நம்முடைய உள்ளத்திலே தானாக புரியும், பதியும். அந்த காரியம் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்குள் இருந்து அது போதிக்கும், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. அந்த இடத்துல நம்முடைய தீர்மானம் ஸ்டடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். உத்தமமான வழியில் நடப்பேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் 101 சங்கீதத்திலே, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தம வழி, உத்தம வழி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு உத்தம வழி இருக்கிறது. அந்த உத்தம வழியை கண்டு அதிலே நடந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய பாக்கியத்தை நீங்கள் சம்பாதித்து வைக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. அதனால பெற்றோரே, பிள்ளைக்கு அட்மிஷன் ஆக வேண்டும்,
பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், பிள்ளைக்கு வீடு கட்ட வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த உத்தம வழியை விட்டு வலது இடதுபுறம் போயிடாதீங்க. அங்கே கிடைக்கிறது, இங்கே கிடைக்கிறது, இதை கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், இதில் ஒரு பொய் சொன்னால் போதும், இதில் ஒரு சின்ன ஏமாற்று பண்ணினால் போதும், அதெல்லாம் உலகத்தில் சகஜமாக நடக்கிறது தான் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே இது சரியல்ல என்று கர்த்தருடைய வசனம் உணர்த்தப்பட்ட பிறகும் செல்லாதிருங்கள். நீங்கள் தற்காலிக ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டது போல இருந்தாலும் பிற்காலத்திலே அது கஷ்டமாய் மாறும். ஆனால் அதை நீங்கள் தற்காலம் இழந்தீர்கள் என்றால் பிற்காலத்தில் வசனத்தில் சொல்லப்பட்டது போன்ற பாக்கியம் உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருந்தால் உங்கள் கடைசி காலமும் ஆசீர்வாதமும் பாக்கியமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக இல்லாமல் இருந்தால் உங்கள் கடைசி காலம் எப்படி இருக்கும்? உங்கள் கடைசி காலத்துக்கு ஒரு நிம்மதி இருக்குமா? இருக்க முடியாது. ஆனபடியினாலே கட்டாயமாக நாம் உத்தமமான வழியில் நடக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். உத்தமமான வழியில் மட்டுமே காரியங்களை கட்டாயமாக நாம் செய்தாக வேண்டும். உத்தம வழியை விட்டு எக்காரணம் கொண்டும் வழி விலகாதிருங்கள், அது நமக்கு தேவையே இல்லை. உத்தமம் உங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியங்களை நிச்சயமாய் கொண்டு வரும், எல்லாவித ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு தரும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 8:4. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. அங்கே பரலோகத்தின் காட்சி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து ஜபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்திலே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளைகளில் அவைகள் எடுத்து தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டப்படுகிறது, பூமியிலே கொட்டப்படுகிறது, அதன் சார்பான கிரியைகள் பூமியிலே உண்டாகின்றது என்று அங்கே நாம் வாசித்து அறிகின்றோம். அதுபோல பெற்றோர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்படுகிற கூட்டமாக இருக்கும் பொழுது நாம் பிள்ளைகளுக்காக பண்ணுகின்ற ஒவ்வொரு ஜபங்கள் அது ஒரு பொக்கிஷமாக அங்கே வைக்கப்படுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம். நாம் பண்ணுகிற ஒரு சின்ன ஜபமும் நீண்ட நேர ஜபமும் எல்லா ஜபங்களும் அங்கே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்படுகின்றன. ஒரு ஜபம் கூட வீணடிக்கப்படுகிறதே கிடையாது. எனவே நாம் அதிகமாக பிள்ளைகளுக்காக ஜபங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலிருந்து நல்ல கிரியைகள் உண்டாகும்படி அதை நாம் சம்பாதித்து வைத்துவிட்டு செல்லுகின்றோம். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஜபிக்க வேண்டும். பிள்ளைகளை கரத்தில் ஆண்டவர் தந்த உடனே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும். தாய்மார், தகப்பன்மார், அது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்காமல் சர்ச்சில் ஜபிப்பார்கள், ஊழியர்கள் ஜபிப்பார்கள், அவர்கள் ஜபிப்பார்கள், இவர்கள் ஜபிப்பார்கள் என்று மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜபிப்பார்கள், ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. உங்கள் கடமை பெற்றோர் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜபிக்க வேண்டும், மிகுந்த பொறுப்பாக ஜபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளை வைத்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே வாருங்கள். அதுபோல ஒரு பெரிய சம்பாத்தியம் கிடையாது. நாளைக்கு அந்த பிள்ளைகள் அதனுடைய பலனை நிச்சயமாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு பெற்றோர்கள் உங்கள் ஜெபங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளவு நேரம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய சரீர பிரகாரமான நிலவரங்களுக்காய் ஜெபியுங்கள். பிள்ளைகளுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், பாதுகாவலாக இருக்க வேண்டும். எங்கேயாயிலும் சில கஷ்டங்கள் இருக்கும் சில பிள்ளைகளுக்கு, அதுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சில குறைபாடுகள் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், சில நோயின் கூறுகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள், சில டெபிஷியன்சிஸ் இருக்கலாம். இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே பெற்றோர் விசுவாசத்தோடு நன்றாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பாதுகாவலுக்காக நன்றாக ஜெபியுங்கள். அதுபோல பிள்ளைகளுடைய மனசுக்காக, உள்ளத்துக்காக நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆலோசனைகளை கொடுக்கிறோம், ஆனால் அந்த ஆலோசனைகளின்படி அவர்கள் நிலைநிற்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபமாகிய ஒரு நல்ல ஒரு பாதுகாவல் அவர்களுக்கு தேவை. நன்றாக ஜெபிக்கணும். என் பிள்ளை, என்னுடைய சிந்தனை வாழ்க்கை நன்றாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்,
தெய்வபக்தியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையுடைய நினைவுகள் கெட்டுவிடக்கூடாது. என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, அங்கே நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். என் பிள்ளை வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிற இடத்துல நல்ல சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உங்கள் மனதில் வருகிற எல்லா காரியங்களை, இந்த உலக நடப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு தீமையும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை அணுகாதபடி பெற்றோர் ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு கட்டாயமான பதில் உண்டு, சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறவில்லை, வாலிபமாகிவிட்டது. உங்கள் பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறவில்லை. அப்படி பெற்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக அதிக பொறுப்படுத்து ஜெபியுங்கள். ஐயோ, என் பிள்ளை இந்த வயது ஆகிவிட்டது, இன்னும் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகவில்லையே. பெற்றோர்கள் அதை வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு ஜெபித்தால் கட்டாயமா உங்க பிள்ளை தானா ஆயத்தமாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் என்பது நம்ம ஃபோல்ஸ் பண்ண முடியாது, ஃபோல்ஸ் பண்ணக்கூடாது. அவர்களாக தீர்மானம் எடுக்க வேண்டும். போதனைகளை நாம் கொடுப்போம், ஆனால் அவர்கள் தான் முன்வர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவை. அபிஷேகம் பெறவில்லையா? நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாலிபம் கர்த்தருக்குள் பிரகாசமா எழும்போம். அவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளாக மாற்றப்படுவார்கள். அபிஷேகம் வேண்டுமே. உங்கள் எத்தனை பிள்ளைகள் அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்க? பெற்றோட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் தானே நாம் ஜெபிக்க முடியும். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா பெற்றுக்கொள்ளவில்லையான்னு தெரியும்? தெரியும் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் ஆராதனைக்கு எந்த டைமுக்கு வருகிறார்கள்? உங்கள் பிள்ளைகள் ஆராதனையில் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள்? பெற்றோர்கள் கவனியுங்கள். இதுதான் நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அப்படி நாம் பெற்றோர்கள் கவனம் செலுத்தி அதற்காக ஜெபிக்கும் பொழுது கட்டாயமாக தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்றைக்கு நம்முடைய யோவான் ஐயா அவர்களுடைய அந்த அடக்க ஆராதனையிலே அநேக நல்ல சாட்சிகள் சொன்னார்கள். ஒன்று என்னை மிகவும் தொட்டது, அவர் குடும்ப ஜெபத்தை நடத்துகின்ற விதம். அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நேர்முழங்கால விட்டு ஜெபிக்க வைத்து கடைசி பையன் முதல் மூத்த பிள்ளை வரைக்கும் அப்படியே வரிசையாக ஜெபிக்க சொல்லி, அதுக்கு பிறகு அம்மா ஜெபித்து அப்பா ஜெபித்து ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் ஜெபம் நடக்குமா பாருங்கள். அப்படி அன்றைக்கு ஜெபத்திலே நிறுத்தினது இன்றைக்கு வீண் போகவில்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் பிள்ளைகளையும் நாம் ஜெபிக்க வைக்க முடியும். கட்டாயமாக இவைகளில் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். படிப்புக்காக இன்றைக்கு பெற்றோர்கள் ஏராளம் கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் உலக கல்விக்காக செலுத்துகிற அந்த கவனத்தில், அந்த பணத்தில் எவ்வளவு ஆவிக்குரிய நிலைமைக்காக நீங்கள் செலுத்துகிறீர்கள்? பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வருகிறார்களா? பிள்ளைகள் ஜபத்திலே வளருகிறார்களா? ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இருக்கிறதா? இவைகளை குறித்து எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாட்ச் பண்ணி அதை ஊக்கப்படுத்துகிறீர்கள்? கட்டாயமா செய்யுங்கள். இல்லாவிட்டா நான் எச்சரிப்பா சொல்லுகிறேன், கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்மை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை நம்முடைய கைகளிலே தந்திருக்கின்றார். இன்னொருவருடைய கையில கொடுத்தா அது வித்தியாசமா வளர்க்கப்படும், ஆனா நம்முடைய கையில கொடுத்தா அது தேவனுக்கு நேரா வளர்த்தப்படும் என்று விரும்பி தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் அது. நம்முடைய கையில் தந்திருக்கிற பிள்ளையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதுக்கு நேரா உருவாக்கும்படி தான் ஆவிக்குரிய பெற்றோருக்கு, தெய்வ பயம் உள்ள பெற்றோருக்கு, ஜெபிக்கிற பெற்றோருடைய கையிலே இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார். இவர்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆகவே பெற்றோராகிய நாமோ நம்முடைய பாகத்தை கரெக்டா அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னா நாளைக்கு நமக்கும் சந்தோஷம், ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளைகள் தேவ நோக்கத்தின்படி எழும்பி விடுவார்கள். உலகத்துக்கே பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கட்டாயமாக பிரியமானவர்களே, எனவே பெற்றோர்கள் அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாக ஜெபியுங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை முன் கண்டு ஜெபியுங்க. இனி ஒரு அட்மிஷன் ஆகணும் அடுத்த வருஷம்னா அட்மிஷனுக்கு முந்தின நாள் ராத்திரி ஜெபிக்கிறது அல்ல, இப்பமே ஜெபிக்க தொடங்குங்கள். பிள்ளை கல்யாணம், கல்யாண வயசு வந்தாச்சு இல்ல, ஊக்கமாக ஜெபிக்க தொடங்குங்கள். கல்யாணம் பார்க்க போகும்போது தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்காதிருங்கள். இப்படி ஒவ்வொரு காரியமும் முன்கண்டு ஜெபியுங்கள். முன்னரே நாம் ஜெபித்து 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 வரும்போது ஜெபம் பொக்கிஷ வைப்பாக அங்கே வைக்கப்படும். குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அது ஊற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்லா பெற்றோர் ஜெபியுங்க. ஜெபித்தீங்கன்னா நாளைக்கு நீங்க கவலை இல்லாம வாழலாம்.
நீங்க பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நாளைக்கு சமாதானமா வாழ முடியும். அந்த பிள்ளைகள்னால உங்களுக்கு நன்மை வரும். அந்த பிள்ளைகள் உங்களை சுமக்கிறவர்களா தாங்குறவர்களா இருப்பாங்க. ஜெபிக்க தவறுனீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியிருக்காது. அதனால உங்களுக்கு கடைசி காலத்துல ஒரு அமைதல் இருக்காது. இதான் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், சங்கடப்படுகிறோம். ஆகவே எல்லாரும் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களா இருங்க. வேத புஸ்தகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை இல்லாத பொழுதே பிள்ளையை தாரும் என்று எத்தனையோ பேர் ஜெபித்து வாங்கி இருக்கிறார்கள். பிள்ளை கிடைக்கும் என்ற வாக்குத்தத்தம் வந்த உடனே மனவாவும் குடும்பத்தாரும் அப்படி ஒரு பிள்ளையை தரும்பொழுது அதை எப்படி வளர்க்கணும், பிள்ளை வர்றதுக்கு முன்னாலே ஆயத்தமாகிறார்கள். பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டவட்ட கேட்கிறாங்க. எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளையை எந்த வழியில் வளர்த்தணும், அன்னாள் தேவ ஆலயத்திலே கொண்டு விட்டு விட்டாள், தன் பொருத்தனை நிறைவேற்றினாள். எவ்வளவு அழகா இருக்கிறது ஒவ்வொன்றும். இப்படியே பிள்ளைகளை வளர்த்துகிற விஷயத்திலே ஜபம் 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 ஜபம். உபவாசிக்க தேவை வரும் பொழுது உபவாசிக்கவும் நாம் தயங்க கூடாது. ஓ, என் பிள்ளையுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, உபவாசிப்போம். உபவாசிங்க, பெற்றோர் உபவாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற நல்ல சம்பாத்தியம், அதோட ரிசல்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி உபாகம புஸ்தகம் 5 அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 10 வாசியுங்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கும் வழி என்ன, பெற்றோராகிய நாம் தேவனில் அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். அதில் ஒன்றையும் விடக்கூடாது. வேத புஸ்தகம் நமக்கு எதை சொல்லுகிறதோ உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும். இப்படி நாம் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு கற்பனைகளை கை கொள்வோம் என்றால், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த தேவனையே நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தி கொள்வோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த தேவ சிங்காசனத்திலிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உலகத்தில் நம்ம எத்தனை மனுஷ சப்போர்ட் நமக்கு இருந்தாலும், உங்கள் கூட 1000 பேர் நின்னாலும், அந்த தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு இரக்கம் உங்களுக்கு இல்லாட்டா இந்த 1000 பேர் நிற்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் கையில் கத்த கத்தையாக பணம் இருந்தாலும், பேங்க்கில் டெபாசிட் எல்லாம் பயங்கரமாக இருந்தாலும், அந்த தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு இரக்கம் என்பது உங்களுக்கு இல்லாமல் போயிருச்சுன்னா, இதெல்லாம் இருந்துட்டும் ஒன்றும் கை கொடுக்கவே கை கொடுக்காது. யாக்கோபு வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரிந்தது தான். அண்ணனுடைய ஆசீர்வாதம் முழுசும் வாங்கிக்கிட்டான், அப்பாவுடைய ஆசீர்வாதம் முழுசும் வாங்கிக்கிட்டான். ரெண்டு கை நிறைய ரெண்டு பேருடைய ஆசீர்வாதங்களையும் வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அநாதைய போல நடுத்தருவிலே படுத்தான். கிடைத்த லாபம் என்ன? அடுத்த 20 ஆண்டுகள் மாமனாருடைய வீட்டிலே வேலைக்காரனை போல சம்பளம் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலக ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கடைசியிலே எதற்காக, பிரயோஜனம் இல்லாம போய்விடும். ஆகவே நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியிலே அவன் யாப்போக்கு நதிக்கரையில வந்தான். வந்து அங்கே தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவனே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டான். அன்றைக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய சிங்காசனத்தில் அந்த இறக்கம் கிடைத்த உடனே, ஏற்கனவே அண்ணனுங்கிட்டிருந்து கிடைச்சது, அப்பாவிலிருந்து கிடைச்சது எல்லாம் அவனுக்கு கைகூடினது. ஹல்லேலூயா. அவன் திருந்தினான், அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான், அப்பொழுதுதான் எல்லாம் கைகூடினது. அதனால உலகத்துல எதை உங்கள் திறமையினால் சம்பாதித்தாலும் சாதித்தாலும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு இரக்கம் இறங்காவிட்டால், அந்த இரக்கம் அல்லது கிருபை இறங்காவிட்டால் ஒன்றும் வாய்க்காது. இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனையே உங்கள் இருதயத்திலே வைத்து ஆராதிக்கிறவர்களாக, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேகமாக ஒரு சில நாம் செய்யக்கூடாத காரியங்களை எச்சரிப்பாய் நினைப்பூட்டி நான் முடிக்கிறேன். இதே உபாகம புஸ்தகம் 5:7-9 நாம் வாசிக்கலாம். என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்க நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து
பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே செய்யக்கூடாத ஒரு காரியம், அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்க கூடாது. அப்படி செய்தால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் உன் பிள்ளைகளை நான் விசாரிப்பேன், தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பெற்றோர், ஜீவனுள்ள தேவன், நம்மை படைத்த தேவன், அந்த தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க போனால் அதனால் பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன சம்பாதித்து வைக்கிறார்கள்? தேவனுடைய தண்டனையை சம்பாதித்து வைக்கிறார்கள் மூன்று நாலு தலைமுறை வரைக்கும். எனவே இது பெற்றோர் எச்சரிப்படைய வேண்டிய இடம். யாரும் ஜீவனுள்ள தேவனை விட்டு, உங்களை படைத்த தெய்வத்தை விட்டு வழிவிலகி சென்று அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொல்லாத மற்றபடி இந்த அந்நிய தெய்வங்கள் மற்றும் சில பேய்பிசாசனுடைய காரியங்களை வைத்து செயல்படுத்துகிற மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள் போன்றவர்களிடத்திலே போகக்கூடாது. இப்படி ஜீவனுள்ள தேவனிடத்தில் வருவதற்கு பதிலாக வேறு அந்நிய காரியங்களை நாடி போகிற அத்தனை பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தான் இது. உன் நீ செய்கிற இந்த தப்பிதத்தினாலே, எனக்கு நீ எரிச்சல் ஊட்டுகிறபடியினாலே இந்த தண்டனையை உன்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததியிலே மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் நான் கேட்பேன், விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே எக்காரணம் கொண்டும் பெற்றோர் எந்த நிலையிலும் ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களுடைய கவனத்தை திருப்பவே கூடாது, வேறொரு இடத்திலே ஒரு சகாயத்தை தேடவே கூடாது, வேறொன்றுக்கு நேராக நீங்கள் பணியவே கூடாது. அல்லேலூயா. அக்னி பரீட்சை வந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்றது போல இந்த காரியத்திலே தலை நிமிர்ந்து ஜீவனுள்ள தேவனுக்காக நிற்க வேண்டும். தேவன் உதவி செய்வார், ஜீவனே போனாலும் பரவாயில்லை, தேவனுக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், அவரை விட்டு நம்முடைய சிந்தனை அங்கும் இங்கும் செல்லக்கூடாது. ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோர்கள் செய்யக்கூடாத அடுத்த காரியம், வேதத்தை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நாம் வேதத்தை மறந்தால், வேதம் சொல்லுகிறது தேவன் பிள்ளைகளை மறந்து விடுவார். அதில் எவ்வளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. எத்தனை பெற்றோர் அதை எடுத்து டெய்லி வாசிக்கிறீர்கள், அதை வாசித்து தியானிக்கிறீர்கள், அதன்படி நடக்கிறீர்கள். இதை செய்யாமல் வேதத்தை மறந்து விட்டு விட்டோன்னா, பைபிள் வாசித்தீங்களா? ஆ, மறந்துட்டேன். பைபிள் கொண்டு வந்தீங்களா? ஆ, மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், பஸ்ஸில் விட்டுட்டு வந்துட்டேன், வேற எல்லாம் கரெக்டாக வரும். இது மறந்துடுது, வாசிக்க மறந்துடுது, அதை எடுக்க மறந்துடுது. பைபிளை எங்கே வச்சேன், பைபிளை எங்கே வச்சேன், கூட்டத்துக்கு போகிற நேரம் ஆச்சு, பைபிளை தேடுகிறார்கள். மறந்து விட்டீர்கள் பைபிளை. பைபிளை மறக்காதிருங்கள். கர்த்தருடைய வேதத்தை எந்த விஷயத்திலும் மறக்காமல் அதை பத்திரமா வைத்து அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு புத்தகமாக அதை பயன்படுத்துங்கள். அப்படி செய்தால் உங்கள் பிள்ளைகளை மேல் கர்த்தர் நினைவாயிருப்பார். ஹல்லேலூயா. எந்த பெற்றோர் வேதத்தை விட்டு விட்டீர்களோ, நீங்க செய்யற பெரிய தப்பிதம், பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விடுகிறார். மறந்தார்ன்னு சொன்னா என்ன பயங்கரம் பாருங்க. தேவன் மறந்தால் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆனா அப்படின்னாலே நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். வேதத்தை மறந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தீமையை நீங்க சம்பாதித்து வைக்கிறீங்க. ஆகையினாலே எல்லா பெற்றோரும் கட்டாயமாக நாம் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க வேண்டும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை மறவாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தரும் மறவாதிருப்பார். அல்லேலூயா. சாதாரணமாக எடுக்கக்கூடாது, ஏனென்றால் வசனம் ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் பேழையில் இருந்த நோவாவின் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தார். அப்பொழுது அடைபட்டிருந்த அவர்களுக்கு விடுதலை வந்தது. அவர் நினைவு கூற தவறினார்னா, மறந்துட்டார்னா அடைபட்டவன் விடுதலை அடைய முடியாது. உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் அடைபட்ட நிலைகளிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் போயிட்டாங்கன்னா என்ன சங்கடம்? கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார், அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நினைவு கூர்ந்தபடியினாலே கற்பந்தரிக்கும்படி செய்தார். நீங்கள் வேதத்தை மறந்து உங்கள் பிள்ளைகளை தேவன் மறந்து விட்டார் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போய்விடுமோ?
இதெல்லாம் குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தர் நினைவு கூறும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தர் மறந்தார் என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியம் வேதத்தை நன்றாக தியானிக்கணும், பயன்படுத்த வேண்டும். கடைசியாக மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி பிலாத்து அந்த விசாரணையில் இயேசுவை சிலுவையில் அறையாதபடி காப்பாற்ற முயற்சி எடுத்த பொழுது யூதர்கள் பிரதான ஆசாரியர்களால் தூண்டப்பட்டு அவர் இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் என்று கத்தி கொண்டிருந்தார்கள். அவன் கடைசியிலையும் அவன் ரொம்ப காப்பாற்ற பார்த்தான். கடைசியில் துணிச்சலா சொன்னார்கள், நீர் இவனை சிலுவையில் அறையும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் தலையின் மேலும் இருக்கட்டும். அந்த பிள்ளைகள், அப்பாவி பிள்ளைகள், இவர்கள் ஒரு வைராக்கியத்தினாலே மத வெறியினாலே இவர்கள் சொன்ன வார்த்தை எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும், இயேசுடைய இரத்த பழி எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு சொல்லி துணிகரமாக பேசினார்கள். அது அப்படியே வந்தது. தீத்துராயனுடைய காலத்திலே அவன் எருசலேமுக்குள் புகுந்த பொழுது சிறு குழந்தைகளை கூட காலை பிடித்துவிட்டு தலையை மதிலில் மோதி அடித்து கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ பிள்ளைகள் பாவமறியாத ஒரு பிள்ளைகளுக்கு இவ்வளவு தீமையை சம்பாதித்து வைத்தது அந்த பெற்றோர், பெற்றோருடைய வைராக்கியம், பெற்றோருடைய பகை, பெற்றோருடைய மத வெறி, இவைகள் அவருடைய அப்பாவி குழந்தைகளுக்கு பின் தலைமுறைகளுக்கு தேவையில்லாத ஒரு இரத்த பழிகளை சம்பாதித்து வைத்து விட்டது. அந்த ஒரு நிமிஷ கோபம் தலைமுறை தலைமுறைக்கும் சாபத்தை, வேதனையை, தண்டனையை உண்டாக்கி விடுகிறது. பெற்றோரே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுகிற ஒரு துணிகரமான வார்த்தை, நாம் அந்த நேரத்தில் ஒரு கோபத்தில் செயல்படுகிற ஒரு துணிகரமான செயல், அது நம்மோடு போகாது, நம்முடைய பின் தலைமுறைகளுக்கு அது மிகுந்த பாதகமாக மாறிவிடுகின்றது. எனவே பெற்றோர் செய்யக்கூடாத மூன்றாவது காரியம், வீணான இரத்த பழிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்க கூடாது. அதுக்கு துணிகரமான நடக்கை, துணிகரமான பேச்சு இருக்கக்கூடாது. இந்த துணிகரமான பேச்சு நடக்கையெல்லாம் எதுலேருந்து எழும்புது? முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பகை உள்ளத்தில் வளருது. பகையை நம்ம உடனே பிடுங்கி எறிய மாட்டோம், அதை இடம் கொடுக்குறோம். அது வளர்ந்து ஒரு வைராக்கியமாக மாறுது. அப்படி அந்த பகை, வைராக்கியம், எரிச்சல் போன்றவைகள் உள்ளே இருக்கும் பொழுது தான் ஒரு சூழ்நிலையில் பேசும் பொழுது அந்த ஸ்பீடு வந்துடுது. அந்த மனுஷனை பார்த்தா அவ்வளோ எரிச்சல், அப்போ வாயில் வந்தபடி பேசுகிறது. என்ன நடந்தாலும் எனக்கு அதில் திரும்ப என்ன வரும்னு நம்ம பார்க்காம பேசுவோம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், இவன் அன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படி சொல்கிற ஒரு வைராக்கியம் தானே, ஒரு பகை தானே. அது எங்கே போய் அஃபெக்ட் பண்ணுது? நம்முடைய பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணுகிறது. பாவமறியாத இந்த விஷயத்தை சம்மந்தப்படாத பிள்ளைகள், பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணுகிறது. ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் செய்த பெரிய தவறு சிலரிடத்தில் பகையாக இருப்பது. சிலரை குறித்து பகையை உள்ளத்தில் வளர்ப்பது உங்களுடைய பெரிய தவறு, பெரிய தப்பு. அதை ஏன் சுமந்து கொண்டு திரிகிறீர்கள்? அதன் காரணமாக எரிச்சல், அதன் காரணமாக வைராக்கியம், அதன் காரணமாக உங்கள் உள்ளத்திலே பயங்கரமான பொறாமைகள், கோபங்கள் எல்லாம் இருக்கிறது. இது அவ்வளவு உங்களை தெய்வீகத்தை விட்டு கீழே தள்ளி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதன் காரணமாக நீங்கள் பேசுகிற சில பேச்சுகள், நீங்கள் செயல்படுகிற சில காரியங்கள் உங்களோடு நிற்பதில்லை, பிள்ளைகளுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அப்படிப்பட்ட வீண் காரியங்களை சம்பாதித்து வைக்கவே செய்யாதிருங்கள். ஸ்தோத்திரம். வீணான பழிகள், இரத்த பழிகள், சில இடத்துல வெட்டு குத்து கொலைகள், பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணங்களை ஆராய்ந்து போனால் முந்தின மூன்றாம் தலைமுறையிலிருந்து ஆரம்பிச்சதா இருக்கலாம். அங்கே வளர்ந்த பகை எங்க தலைமுறையோடு போட்டோன்னு சொல்லி விடமாட்டார்கள். பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைத்து போடுகிறார்கள், பிள்ளைகளையும் அதில் ஈடுபடுத்தி போடுகிறார்கள். மறைக்க வேண்டிய காரியங்களை பெற்றோர் மறைப்பதில்லை, பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். பகையை தலைமுறைக்கும் தாண்டி செல்ல விடுகிறார்கள். ரொம்ப தவறு செய்கிறீர்கள் ஆவிக்குரிய பெற்றோரே. பகையை உள்ளத்தில் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வதைக்கப்படும் பொழுதும் தன்னை இவ்வளவு தீமை செய்கிறவர்களுக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று முழு மன்னிப்பை கொடுத்து விட்டு தான் ஜீவனை விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், மன்னிக்காம இருக்கக்கூடாது. மன்னிக்காம இருந்தா உங்களுக்கு தீமையை நீங்க வருத்திக் கொள்றீங்க.
யாரை குறித்து வருத்தத்தை உள்ளத்திலே சுமக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையை அது அழித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மனுஷனையும் பகைக்காதிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு எந்த தீமை செய்தாலும், எவ்வளவு துரோகம் செய்தாலும், எவ்வளவு நம்ம பாஷையில் பச்சை துரோகம் செய்தாலும், மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள். உங்கள் வாழ்வுக்காக சொல்லுகிறேன், உங்கள் சரீர நலனுக்காக, உங்கள் நல்வாழ்வுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காக வேதத்தின் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், தயவு செய்து மன்னியுங்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் வீணான பழிகளுக்கும் இரத்த பழிகளுக்கும் நீங்களாக இருப்பார்கள். மிக முக்கியமான காரியம் அறியாமை, வைராக்கியம். அறியல என்ன நடக்கும், இதனால என்ன வரும், வைராக்கியமான பேச்சு. இன்றைக்கு பலரிடத்தில் இது இருக்கிறது, ரொம்ப சங்கடமான காரியம். உங்களில் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த பகையை தயவு செய்து விட்டு விட்டு இந்த கூட்டத்தை விட்டு எழும்பி போங்க. எத்தனையோ வருஷமாய் பிரசங்கம் கேட்டும் பகையை விடாதவர்கள் இருப்பீர்கள், எச்சரிக்கப்பட்டும் பகையை விடாதவர்கள் இருப்பீர்கள். இந்த பகை தான் ஒரு பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் இந்த வைராக்கியமும் எரிச்சலும் வளர்ந்து நிற்கிறது. என்னைக்கு உங்களை ஆபத்தில் மாட்டி விடுதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு மாட்டோம், அப்புறம் அது தலைமுறை தலைமுறையாக தொடரும், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போ இதை கிளியர் பண்ணுங்கள், இந்த தேவையில்லாத கோட்டையை உடைத்து தள்ளி விட்டோம்னா நாம் காக்கப்படுவோம், காக்கப்படுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய அருமையான முதலீடுகள், நாம் தேவ பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உத்தமமான வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனில் அன்பு கூர்ந்து அவரையே ஆராதனை செய்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். செய்யக்கூடாதவைகள் தேவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அந்நிய தெய்வங்களுக்கு நேராய், வேறு வல்லமைகளுக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடாது, நாம் அவைகளை நோக்கி பார்க்கக்கூடாது. Praise the Lord. வேதத்தை மறக்கக்கூடாது. வீணாக இரத்த பழிகளை பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்க கூடாது. Praise God. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து இருதயத்தை திறந்து ஜோம் பண்ணலாம். Hallelujah. பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்கள், பெற்றோர்கள் ஜோம் பண்ணுங்கள். Praise the Lord. Praise the Lord. வாலிபர்கள் ஜோபம் பண்ணுங்கள், வாழ்க்கையை குறித்து ஜோம் பண்ணுங்கள். Hallelujah. அன்பான சகோதரனே, சகோதரியே, எல்லாருக்கும் அத்துடைய சமூகத்திலே வசனங்களை கேட்டு சும்மா விட்டு போவர்களா இராதபடிக்கு இன்றைக்கு தேவ சமூகத்திலே இதயம் திறந்து ஜோம் பண்ணுங்க. கத்தாவே தேவ பயத்தை எனக்கு தாரும், தேவ பயத்தை தாரும், அதனால் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. உங்கள் வசனத்தின்படி நீங்கள் கிரியை செய்கிற தேவன், வசனத்தில் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. அதனால் நான் இப்பொழுது எனக்கு இந்த தேவ பயம் வேண்டுமென்று கெஞ்சுகிறேன். எதிலே தேவனுக்கு பயப்படாமல் செய்து விட்டேன், எதிலே தேவனுக்கு பயப்படாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னியும் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே, என்னை மன்னியும் கர்த்தாவே. ஓ ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. உத்தமமான வழியில் நடப்பேன், யாரோ சொன்னார்கள் என்று நான் எதையும் செய்துவிட மாட்டேன். அப்பா, என் தவறுகளை மன்னித்து விடும், மன்னித்து விடும். பணம் கிடைக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் திசை மாறிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை கரெக்ட் பண்ணுகிறேன். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் உத்தமமான வழியில் நடக்கணும். ப்ரைஸ் த லார்ட், என் பிள்ளைகளுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய கிரியைகள் நிச்சயம் கர்த்தர் செய்வார். வசனத்தின்படி நாம் செயல்பட்டால் வசனத்தின்படி அவர் செயல்படாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செயல்படுவார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஜபம் பிள்ளைகளுக்காய் விசேஷமான ஜபம். ஏற்கனவே அப்படிப்பட்ட ஜபம் செய்தவர்கள் இன்றைக்கு நிறுத்திவிட்டீர்களா? நிறுத்திவிட்டீர்களா? மறுபடியும் அதை நீங்கள் தொடங்க வேண்டுமே. ப்ரைஸ் த லார்ட். உங்கள் பிள்ளைகளுக்காக கவலை இல்லாமல் இருந்துடாதீங்க, அசதியாக இருந்து விடாதிருங்கள். காலம் பொல்லாதது, பொல்லாங்கன் வலைவீசி சுற்றி தேடி திரிகிறான். சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானே நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வருகிற மோசங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெற்றோரே, இந்த பொறுப்பை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் வேற யார் இந்த பொறுப்பை எடுக்க முடியும்? உங்களை நம்பி அல்லவோ கர்த்தர் பிள்ளைகளை தந்தார். பிரைஸ் த லார்ட். என் பிள்ளைகளுக்காய் தினந்தோறும் ஜெபிப்பேன், என் பிள்ளையுடைய சரீர சுகத்துக்காய், என் பிள்ளையுடைய மனோதிக நிலைகளுக்காக, என் பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலைகளுக்காக. இந்த கை குழந்தையாக இருக்கும் பொழுதே நான் ஜெபிப்பேன்னு தீர்மானம் எடுங்க.
எல்லா பெற்றோரும் தீர்மானம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். டெய்லி ஜெபத்தில் சில பாயிண்ட்ஸ் வைத்து கொள்ளுங்கள். முதலாவது உங்கள் வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து உங்கள் குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக, விசுவாச மக்களுக்காய், ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து அப்படியே ஆத்துமாக்களுக்காய், தேசங்களுக்காய், எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். இந்த வரிசையில் போட்டோம். கடமையை முதலாவது செய்யுங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறாமல் ஜெபிக்கணும். அந்த ஒவ்வொரு ஜெபமும் வேல்யூபிள், வேல்யூபிள், வேல்யூபிள். கர்த்தருடைய பரலோகத்தில் பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சில பெற்றோர் யோசிக்கிறீங்க, தவறை விட்டுட்டேப்பா, தவறை விட்டுட்டேன், பிள்ளை சிக்கிச்சப்பா. வேதனைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்ய வல்லவர். கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி சிக்கல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு டைம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணதுக்கு கூட நீங்க தீர்மானம் எடுங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory Jesus. Thank you Lord. Praise the Lord. தேவனை விட்டு வழி விலக மாட்டேன். யாராவது மந்திரவாதியை தேடி போன ஆட்கள் இருக்கிறீளா? குறி கேட்க போன ஆட்கள் இருக்கிறீளா? அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவட்ட மன்னிப்பு கேளுங்க. தேவனை விட்டு விலகாதிருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பாருங்கள். எகிப்து உங்களுக்கு உதவி செய்யாது. வீணாய் பேபிசாசுகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள். சும்மா எங்கேயோ போற பிசாச உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்காதிருங்கள். மன்னிப்பு கேளுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory Jesus. வேதத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் வேதம் உங்கள் கையிலே இருக்கிறது. இந்த வேதத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்யுங்கள். டெய்லி வேதத்தை இவ்வளவு நேரம் வாசிக்கணும், அல்லது இவ்வளவு அதிகாரம் வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதில் கொஞ்ச நேரத்தை நான் செலவு பண்ணணும், அது சொல்லுறபடி நான் வாழணும். தினந்தோறும் இந்த வேதத்துக்கு கொஞ்சம் சமயம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இந்த செய்ய வேண்டிய இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களை ரெண்டாம் ஸ்தானத்தில் வைத்துவிட்டு உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் முதல்ல வைத்து செய்து கொண்டிருந்தால் என்றைக்கும் ஒன்று போல் தெண்டல் அடித்து கொண்டிராது சகோதரா. புயல் வரும் பொழுது நீ நின்று பிடித்து கொள்ள மாட்டாய். தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வேதத்துக்கு இடம் கொடுங்கள். Praise the Lord. Hallelujah. வீணான வார்த்தைகள், வாயில் வந்த வார்த்தைகள், வைராக்கியம், பகையினாலே உண்டாகிற வீண் பிரச்சனைகள் இன்றோடு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கையில் விடுங்க. கர்த்தருடைய கையில் விடுங்க. இனி நான் அந்த நபரை குறித்து எதுவும் பேச மாட்டேன். அவதூறாகவோ அல்லது வித்தியாசமாகவோ வைராக்கியமாகவோ பகையாகவோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்னு இப்போ தீர்மானம் எடுங்க. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். ஒருவரை குறித்தும் குறை சொல்லாதிருங்கள். எத்தனை பேர் இந்த பிரதிஷ்டை எடுத்துக்கொள்ள போறீங்க? குறை சொல்லி சொல்லி உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கீழே கொண்டு வந்துட்டீர்கள்? இன்னும் இந்த மாதிரிப்பட்ட தீமைகளில் அகப்பட்டு கொள்ளாதிருக்க இன்றைக்கு இனி குறையே சொல்லண்டா. வீண் பேச்சு, பெருமை பேச்சு, வைராக்கிய பேச்சு, கோப பேச்சு எல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது. Praise the Lord. இன்றைக்கு சரியாக ஒரு தீர்மானம் எடுங்க. வீணாக நம்முடைய பிள்ளைகளை நாம் தொலைத்து விடக்கூடாது. Glory, Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது எல்லாரும் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் சபையாக நல்ல தீர்மானங்களை இன்றைக்கு செய்து கொண்டு உங்களுடைய பரிசுத்த பாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் விவாகம் ஆகியிருக்கிற பிள்ளைகளுக்காக, எல்லாரும் பெற்றோர்கள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். அவள்
ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மலை போல் பொழிவதாக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. ஆமீன். கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பிரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த நாளின் ஆராதனையிலே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்க வேண்டிய ஆவிக்குரிய பொக்கிஷங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். இவைகளை நாங்கள் நல்ல முறையில் சம்பாதித்து வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் அப்பா. தேவ பயத்தோடு வாழும்படியாக, தேவன் கிருபை தரும்படியாய் ஜபிக்கின்றோம். உத்தமமாய் நடக்க கிருபை செய்யும், அதிகமாய் ஜபிக்க கிருபை செய்யும். தேவனுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தும் அது கற்பனைகளை கை கொண்டு உம்மையே நோக்கி பார்த்து ஜீவிக்க கிருபை தாரும். அந்நிய தெய்வங்கள் பக்கம் சாராதபடி, எந்த காரியத்தில் உமக்கு எரிச்சல் உண்டாக்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உமது வேதத்தை எப்பொழுதும் நேசித்து வாசித்து தியானித்து அந்த வேதத்தில் அதிக கவனம் செலுத்தும்படி எங்களுக்கு நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களுடைய வார்த்தைகளை கவனமாய் பேசி வீணாக பகைகளும் விரோதங்களும் வளர்த்தாதபடி அவைகளை எங்கள் இருதயங்களிலிருந்து விட்டுவிட்டு சுத்தமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக, அன்பு நிறைந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இவைகளால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு எங்கள் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காக, அந்த பெரிய வாக்குத்தத்தங்கள் பைபிளில் எங்களுக்காக எழுதி தரப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தீர்மானங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் கரம் வைத்து ஆசீர்வதித்து இந்த நல்ல வெற்றியின் பாதையில் நடத்தும். எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.